எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் சிலம்பரசனை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்ப்போம். மீடியாவை பொறுத்த வரைக்கும் சிலம்பரசன் எப்போவுமே கிங்கு. அது நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், எதை சொன்னாலும் நம்புறதுக்கு மக்கள் எப்பவுமே தயாராக இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீப் சாங், அதில் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு இன்னும் அவரை ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. ஆனால் தப்பு அந்த மனுஷன் மேலே இல்லைன்னாலும் அவர் பெரிய அளவில் பேசப்பட்டார். இந்த மாதிரி நிறைய நடிகைகளோட, நிறைய டைரக்டர்ஸோட, நிறைய தயாரிப்பாளரோட பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியாகவே எப்போவுமே, நான் முதல்ல சொன்ன மாதிரி மீடியாவை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு பரபரப்பாக தன்னுடைய கண்ட்ரோலில் கரண்ட்டில் வச்சுருக்கிற ஒரு நடிகர் அப்படின்னா அது சிலம்பரசன். இது எந்த நடிகருக்குமே பொருந்தாத ஒரு விஷயம். சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு வெற்றிக்கு பிறகு சிலம்பரசன் ரொம்பவே கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுலேயும் அந்த வெந்து தனிந்த காடு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஃபேன்ஸை விட அவருடைய இந்த பப்ளிக்கில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட போய் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அவர் வந்து ரொம்பவே சங்கடப்படுறாரு அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்துக்காக வந்துட்டு அவங்க ரொம்பவே சீக்ரெட்டாக வந்துட்டு ஒரு சில லுக்கு, ஒரு சில அந்த கெட்டப்லாம் வந்து சைலன்ஸாக வச்சுருக்கிறாங்க, கொஞ்சம் ஹைடாக வச்சுருக்கிறாங்க. அது வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிற அவங்க கவனமாக இருந்தாலுமே தவிர்க்க முடியாமல் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த கெட்டப் பற்றின ஒரு விஷயம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா மக்களால் வந்துட்டு மறுபடியும் சினிமா படத்தில் வரும்போது ரசிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு கவலை தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்துட்டு அவரை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா டென்வரில் வந்துட்டு அவரை வந்து தூதுவராக தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பெரிய விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்பாஸில் அல்டிமேட் 24 ஹவர்ஸ் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசன் விலகினதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தின் தற்போதைய அடையாளம் சிலம்பரசனை தான் அந்த நிகழ்ச்சிக்கு தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி ப்ரொமோ வெளியாகி இருக்குது, நான் பார்த்துட்டேன், நீங்களும் பாருங்கள். உண்மையிலே தெருக்கி விட்டுருக்குறாங்க ப்ரோமோவில். அது ஷோ பார்க்கும்போது தான் தெரியும் இன்னும் என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு.